அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த 100 நாள் நம்ம செய்யக்கூடிய பயிற்சி என்ன அப்படின்ட்டு. நம்ம செய்யக்கூடிய பயிற்சி ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அப்படின்னு கூடிய ஹிட் டைப்பில் சேர்ந்தது. அதில் குறிப்பாக டபேட்டா. இந்த டபேட்டாங்கிற வார்த்தை ஜப்பானிய வார்த்தை. இந்த பயிற்சி முறையை கண்டுபிடிச்சவர் டாக்டர் இசுமி டபேட்டா. இவர் கண்டுபிடிச்சதன் ரிசல்ட் என்னன்னா, 4 நிமிஷத்தில் நம்மளுடைய உடலுடைய உச்சபட்ச சக்தியை பயன்படுத்தி உடற்பயிற்சி செய்வதன் மூலமா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படிங்கறதா இதோட கண்டுபிடிப்பு. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 1996 ஒலிம்பிக்ல இந்த ஸ்பீட் ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் நல்ல முன்னிலையில வந்து ஒலிம்பிக்ல பதக்கம் வந்தது தான் இதற்கு சாட்சியா இருக்கு. இதுக்கப்புறம் தான் இது ஃபேமஸ் ஆகுது. இப்ப கடந்த 15-20 வருஷமா நல்ல அனைவராலும் அதிகமான ஆட்களால் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி முறை. இந்த பயிற்சி முறை தான் நம்மளும் பயன்படுத்த போறோம். அனைத்து வயதினரும் இருக்காங்க, அவங்களெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த பயிற்சியை வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த பயிற்சியோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பலன் ஃபேட் பேர்னிங். நம்ம உடம்புல நம்ம சேர்த்து வச்சிருக்கிற அதிகப்படியான கொழுப்புகளை கரைச்சி ஆற்றலாக மாற்றி நம்ம உடம்பை ஃபிட் பண்ணிக்கிறது. ரெண்டாவது ஃப்ளெக்சிபிலிட்டி. இதை தொடர்ச்சியாக பண்ணுவதன் மூலமாக ஃப்ளெக்சிபிலிட்டி, இது ஒரு பகுதிக்கு கொடுக்கக்கூடிய வேலையில் உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கூடிய அனைத்து இடங்களையும் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய இடம். அந்த அடிப்படையில் ஃப்ளெக்சிபிலிட்டி கூடும், மோர் எஃபெக்டிவ், குறைஞ்ச சமயத்தில் அதிகமான பலன். அது எப்படி அப்படின்னா, நம்ம இங்கே 5 நிமிஷம் இதில் உபயோகப்படுத்திட்டோம், நம்ம உச்சபட்ச திறனை உபயோகப்படுத்திட்டோம், 25 நிமிஷம் நம்ம ஸ்லோ ஜாகிங் ட்ரெட்மில்ல பண்ணால் என்ன எஃபெக்ட் வருமோ அதை 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம் அப்படின்னா, நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை. இது வந்து பலன். இதுக்கு என்ன நெறிமுறை, இது எப்படி செய்யணும் அப்படின்னா, சிம்பிள், 4 நிமிஷம், 8 ரவுண்டு, ஒவ்வொரு ரவுண்டுமே 30 செகண்ட், 30 செகண்டில் 20 செகண்ட் ஒர்க் அவுட்டு, 10 செகண்ட் ரெஸ்ட், அப்படி 1/2 நிமிஷத்துக்கு 1 ரவுண்டு வீதம், 8 ரவுண்டு 4 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இதுதான் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய முறை. ஆனால் சடனாக 4 நிமிஷம் நம்ம பண்ணிட முடியாது. ஒரு எந்த ஒரு பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடியும் வார்ம் அப் அப்படிங்கிற விஷயத்தையும், பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் வார்ம் டவுன் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பண்ணணும். வார்ம் அப் 10 நிமிஷம், வார்ம் டவுன் 10 நிமிஷம், அப்படி 25 நிமிஷம் ஏறக்குறைய ஆயிரும். நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் கூட கூட முதல் செட்டு வந்து 2வது செட்டு 3வது செட்டு அப்படி மேக்ஸிமம் 3 செட்டு வரை பண்ணலாம். அப்போ 4 நிமிஷம்ங்கிறது 8 நிமிஷம், 12 நிமிஷம் வரை பண்ணலாம். அதுக்கும் ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் வார்ம் அப், வார்ம் டவுன், இதுக்குள்ளேயே நம்ம பயிற்சி முறை முடிஞ்சிடும். உச்சபட்ச சக்தியை பயன்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஃபெயிண்ட் ஆகி விழுகிற அளவுக்கு, எக்ஸாஸ்ட் ஆகி தலை சுற்றி விழுகிற அளவுக்கு நம்ம பண்ணிடவும் கூடாது. இன்னொரு நெறிமுறை என்னன்னா, இது 20 செகண்ட்ஸ் தான் பண்ணுறோம், ஹை இன்டென்ஸ், நம்மளோட உச்சபட்ச சக்தி அந்த த்ரெஷோல்டு தொட்டுற அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். இடையில பேசக்கூடாது, ரெஸ்ட் டைம்லையும் பேசக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். இதை நம்ம தொடர்ச்சியாக பண்ண பண்ண 100 நாளில் நம்ம எதை நினச்சி இந்த குரூப்பில் வந்தோமோ நிச்சயமாக அதை சாதிக்க முடியும். இது சம்பந்தமாக கூடுதலாக என்னென்ன டைப் பண்ணலாம், இதை நிறைய ஃப்ளெக்சிபிளாக நம்ம பண்ணிக்கலாம், என்னென்ன முறைகள் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம அடுத்த வீடியோ போடலாம். ஒவ்வொரு நாளுமே டே 1லிருந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம எல்லாமே பார்த்து அது பண்ணக்கூடிய விதத்தில் ஒரு வீடியோ வரும். கைடட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை ஆன் பண்ணி விட்டுட்டு முதல் ரவுண்டில் 30 செகண்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், செகண்ட் ரவுண்டில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அதுலேயே முன்னாடியே வந்துடும். அதை பார்த்தே நம்ம செஞ்சுக்கலாம். அப்படி 100 நாள் பண்ணி நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மை எந்த நிலையில் இருந்தோம், எந்த நிலைக்கு முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒரு சாட்சியாக நம்ம குரூப்லேயே பகிர்வோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி, வணக்கம்.